தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கதை வழி அறமொழி என்ற இந்த நிகழ்விலே இன்றைக்கு ஒரு சிறிய கதையை கூறி அதில் இருக்கின்ற அறச்செய்தி என்ன என்று பார்ப்போம் நான் சென்ற சில சில சொல்லியிருந்தேன் சுக்கராச்சாரிய மகள் தேவையானி என்று சொல்லப்படுகின்ற அசுரனுக்கு அவர் குலகுருவாக இருக்கிறார் அந்த விரிசபர்வாகிய அசுரனுக்கு ஒரு மகள் இருந்தால் அவருடைய பெயர் சர்மிஷ்டை அவள் மிக அழகானவள் தேவையான அழகானவள் தான் இப்ப குருவுக்கு சிஷியனாக அரசன் இருப்பதனாலே குருவை வந்து அவர் அரசன் எப்போதும் வணங்கிக் கொள்வான் அரசன் என்றும் பார்க்காமல் சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவன் அரசன் பிராமண வம்சத்தை அந்த வம்சத்தை சேர்ந்தவராகிய சுக்கராச்சாரியரை வந்து அவன் வணங்கி எங்களை நீங்கள் தான் காப்பாற்றுகிறேன் சொல்லி இருப்பான் ஆனால் நாட்டு ஆளுகின்ற எல்லோரையும் ஆளுகின்ற தலைவன் அவன் தான் இப்ப ஒரு நினைப்பு அரசன் தன்னுடைய தகப்பன் அரசன் ஆகவே தான் எல்லா அதிகாரங்களையும் கொண்ட விழுந்த நெப்பு அவளுக்கு சுக்கராச்சாரிய மகள் தேவையானிக்கு நெப்பு அரசரே வந்து காலே விழுகின்ற குரு தன்னுடைய அப்பா ஆகவே தான் தான் பெரிய விழுந்த நெப்பு தேவையானிக்கு ரெண்டு பெண்களுக்கு இடையிலேயே போட்டி வந்து விட்டால் சொல்லவே தேவையில்லை ரெண்டு பேரும் நண்பர்களாக சிணைகளாக அரசன் வீட்டுக்கு சுக்கராச்சாரியம் செல்லும் போது திவயானை காலத்து செல்வார் அரசன் வருகின்ற போது சர்மிஷ்டி அழைத்து வருவார் திவயானையும் சர்மிஷ்டையும் ஒரு வகை நட்பிகள் நன் நட்புக்குரியவர்கள் ஆனாலும் இந்த ஏற்றத்தாழ்வு வர்க்க ஏற்றத்தாழ்வு அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டுதான் இருந்தது இந்த ஏற்றத்தாழ்வு ஒரு நாள் பரிணமிக்கிறது பரிணமிக்கின்றதுக்கான சந்தர்ப்பம் ரெண்டு பேரும் ஒரு ஒரு நீராட ஒரு குளத்துக்கு செல்கிறார்கள் அப்போ குழுத்துக்கு சென்று விட்டு ஆடைகளை கரை ஆடைகளை கரையிலே க கலத்தி வைத்து விட்டு உள்ளாடைகளை அடைந்து கொண்டு ரெண்டு பேருமே நீராடுகிறார்கள் இந்த நேரத்திலே காற்று என்று சொல்லப்படும் இந்த வாய் பகவான் செய்த ஒரு சின்ன வேலை காற்று வந்து என்ன செய்தது என்றால் இந்த சர்மிஸ்ரையனுடைய ஆடைகளை அள்ளி அள்ளிச்சேர்ந்து அங்காலே அப்புறம் போட்டு கொடுக்கிறது தூர விடுகிறது இப்போ நீராடி விட்டு வந்து சர்மிஷ்டை பார்க்கிறாள் அதில் தான் ஆடை அணிந்து கொள்வதற்காக பார்க்கிறாள் தன்னுடைய ஆடையை காணவில்லை ஆகவே யாராவது வந்து விட்டால் என்று கருதி கொண்டு தன்னுடைய காப்பாற்றிக் கொள்வதற்காக பக்கத்திலே பார்க்கிறாள் தேவயானி கலற்றி அதிலே வைத்து விட்டு சென்ற ஆடை காற்றினால் எட்டி செல்லப்படாமல் அங்கே இருக்கிறது அதை பார்த்தவுடன் அந்த ஆடை எடுத்து இவள் அணிந்து கொண்டாள் சர்மிஷ்டை தேவயானியுடைய ஆடை அணிந்து கொண்டாள் அந்த அணிந்ததன் காரணத்தினாலே சர்மிஷ்டுடைய ஆணத்தை தேவயானி அணிந்தன் காரணத்தினாலே சர்மிஷைக்கு தேவயானிக்கு பெரிய கோபம் என்ன இது என்னுடைய ஆடை அணிந்து விட்டாளே எவ்வளோ அழகான ஒரு ஆடை என்னுடைய அப்பா குரு யாருக்கு குரு அந்த அரசனுக்கே அந்த அரசனுக்கே குரு சர்மிஷனுடைய அப்பாவுக்கே குரு என்னுடைய தந்தை என்னுடைய ஆடை இவ்வளவு வாரம் அணிய முடியும் என்று அந்த ஏற்றத்தாழ்வு அவளுக்குள் மனத்துக்குள்ளே இருந்தது அதனால் என்ன என்ன செய்தாள்னா சர்மிஷன் மேலே கோபம் கொண்டாள் சர்வத்தை தார்மாராக ஏசினாள் தார் சர்வத்தை வெளியே வருகிறாள் சர்வத்தை என்னுடைய ஆடையை நீ அணிந்து விட்டாயே எப்படி அணிந்தாய் என்னுடைய ஆடையை சர்வத்தை சொல்லுகிறாள் என்னுடைய ஆடையை காணவில்லை என்னுடைய ஆடை கிடந்தது எடுத்து அணிந்து விட்டேன் நான் அந்தனருடைய புத்திரி அந்தனருடைய புத்திரியுடைய புத்திரியினுடைய ஆடையை ஒரு அரசனுடைய புத்திரி அணிந்து கொள்ளலாமா அப்போ அவர் சொன்னால் அரசன் தான் மேலானவன் தன்னுடைய அப்பாதான் மேலானவர் என்னுடைய அப்பா கொடுக்கின்ற உணவிலே தான் அப்பா வாழுகிறார் இது சர்மிஷனுடைய பதில் தேவயானி சொல்லிவிறாள் என்னுடைய அப்பாவையே வணங்குகிறார் உன்னுடைய அப்பாவாகிய அரசன் ஆகவே என்னுடைய அப்பா தான் பெரியவர் அப்ப அப்பா பெரியவர் அப்பா பெரியவர் இரண்டு பேருக்கும் சண்டை வந்தது அந்த சண்டையை நிமித்தமாக தேவயானியை பிடித்து தள்ளிவிட்டாள் சர்மிஷ் அவள் அரசனுடைய புத்தி கொஞ்சம் பலசாரியா இருக்க வேண்டும் போல இருக்கிறது ஆகவே சர்மிஷ் தேவயானியை தள்ளிவிட்டாள் அவள் குளத்துக்குள்ளே திரும்ப விழுந்து போனாள் சர்மிஷை விட்டுவிட்டு தன்னுடைய தோழிகளோட போய்விட்டாள் தேவையானையும் அதுக்குள்ளே இருக்கிறாள் இப்போ என்ன இந்த கதை சொல்லுகின்ற செய்தி என்று சொன்னால் நண்பர்களாக இருந்தாலும் வர்க்கத்தின் அடிப்படையிலேயே மனத்துக்குள்ளே அவர்கள் பீதங்காடா காட்டாவிட்டாலும் அவருக்கு வாரிசாக வருகின்றவர்கள் அது முக்கியமாக பெண்களாக வந்துவிட்டால் அந்த வர்க்கத்திலே வர்க்க சண்டையிலே அதிகமான ஈடுபாடு கொண்டு தங்களை அடிபட்டுக் கொள்வார்கள் அதனாலே திரு துன்பிய சம்பவங்கள் அவர்களுக்குள்ளேயே வெறும் ஏற்றத்தாழ்வு எப்போது பெறுகிறதோ உயர்வு தாழ்வு எப்போது எண்ணத்திலே வருகிறதோ அந்த எண்ணத்தினாலே நண்பர்களாக இருந்தால் கூட அவர்களுக்குள் எதிர்ப்புணர்வு வந்து அது பகையாக ஒரு சிக்கலாக மாறி அது துன்பத்தை கொடுக்கும் என்ற செய்தி இந்த கதையிலே இருக்கிறது அதாவது நண்பர்களாக இருந்த வையாரையும் சர்மிஷ்டையும் தகப்பனும் தாய் ரெண்டு தகப்பன் நண்பர்களாக இருந்தபோதும் ஒரு சின்ன காரணத்தை வைத்து ஒரு உண்டாக்கிய சிக்கல் காரணமாக ஒரு ஆடையை மாறி அடைந்த பொழுது பெரிய ஒரு பிரச்சனை அது விஷயம் இல்லை அதை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் தேவையானே அது யார் முடியவில்லை அதை தான் சர்மிச்சையும் தான் மன்னிப்பு கேட்டு விட்டு அவளுடைய ஆடையை கலத்தி கொடுத்து விட்டுருக்கலாம் அதுக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் அதை செய்யாத போது ரெண்டு பேர்களுக்கும் பிரச்சனை வேற தேவையானியை குளத்திலே தள்ளிவிட்டு சர்மிட்டை பிரிந்து செல்கின்ற அளவுக்கு நிலமை ஒன்று உண்டானது இதனாலே பின்விளைவுகள் கணக்கு வந்தன அதுகள் சண்முகத்தை பார்ப்போம் ஆனாலும் என்ன சொல்லப்படுகிறேன் நான் ஒரு ஒரு நட்பா இருக்கிறவர்கள் சந்தேகப்படக்கூடாது சந்தேகப்பட்டால் சிறு துன்பம் வரும் அந்த துன்பத்திலே ஒன்று உயர்வு தாழ்வு சிக்கல் வரும் அந்த உயர்வு தாழ்வு பார்த்தால் நட்பு இருக்காது என்ற செய்தி இந்த கதை மூலம் வருகிறது என்று கூறி அதுவே அறம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம்